நோவாவின் பேழை என்பது நோவா யாவே கடவுளின் கட்டளைப்படி கட்டிய பெரிய ஒரு கப்பலாகும் பெருவெள்ளப்பெருக்கு ஒன்றிலிருந்து நோவாவையும் அவனது குடும்பத்தையும் உலகில் உள்ள விலங்கு இனங்களையும் காக்கும் நோக்கத்துடன் கட்டப்பட்டது இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமம் நூலில் ஆறு தொடக்கம் ஒன்பதாம் அதிகாரங்களில் காணப்படுகிறது இது மலையின் இருப்பிடமாக நம்பப்படுகிறது நோவாவின் பேழையின் புராண ஓய்வு இடம் ஆதியாகமம் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது மேற்பரப்பிற்கு கீழே உள்ள இத்தகைய கோணங்கள் இயற்கையான புவியியல் உருவாக்கத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று என்று ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்